கன்னியாகுமரி மாவட்டத்தில் சரக்கு பெட்டக மாற்று வர்த்தக துறைமுகம் அமையாது என்ற முதல்வரின் அறிவிப்பிற்கு பங்கு தந்தைகள் நன்றி தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரியில் சரக்கு பெட்டக மாற்று வர்த்தக துறைமுகம் அமைக்க மத்திய அரசு முயற்சித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் பொய் பிரச்சாரம் செய்து வந்தன. இதையடுத்து எந்த காலத்திலும் தமிழக அரசிற்கு அதுபோன்ற திட்டம் இருந்ததில்லை என முதலமைச்சர் உறுதியளித்தார். இதையடுத்து கன்னியாகுமரி மாவட்ட பங்கு தந்தைகள் கன்னியாகுமரி அதிமுக வேட்பாளர் தளவாய் சுந்தரத்தை சந்தித்து நன்றி தெரிவித்தனா்.